ஹலோ எவ்ரிவன், ஓஹோடாக்ஸுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் எம் ஷண்முகம், மூளை மற்றும் தண்டுவட நரம்பு அறுவை சிகிச்சை நிபுணர், கன்சல்டன்ட் ஸ்பைன் அண்ட் நியூரோ சர்ஜன். இன்றைக்கி நம்ம வேலன் ஹாஸ்பிட்டலில் பண்ண போகிற ஸ்பெஷாலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். காமனாக இப்போ ஹெட் இன்ஜுரிஸ், ஹெட் ட்ராமான்னு சொல்கிறோம்ல, ஆக்சிடென்ட் கேசஸ் பார்க்குறோம்ல, அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். ஹெட் ட்ராமான்னு சொல்ல வரீங்கன்னா பைக் ஆக்சிடென்ட்ஸ், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், அதை டைம் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வரமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அவுட்கம் நல்லாயிருக்கும். நீங்கள் வெளி உலகத்தில் பார்க்குறமோ எல்லா எட்ராமாஸும் கார் ரத்தம் வந்து ஆபத்து இறந்துடுவாங்க அந்த சொல்கிற கான்செப்ட்லாம் இப்போ எதுவும் கிடையாது. நல்ல அவுட்கம் இருக்குது. எல்லா ஹெட் இன்ஜுரியும் மேஜர் ஹெட் இன்ஜுரி கிடையாது, மைனர் ஹெட் இன்ஜுரி அண்ட் மேஜர் ரெண்டு ஹெட் இன்ஜுரிக்கு இருக்குது. மைனர்னால் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வைத்தியம் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா? வெறும் வீக்கத்தன்மைக்குள்ளே மாத்திரம் மருந்தும் ஃபிட்ஸுக்குள்ளே மாத்திரம் மருந்தும் கொடுத்தாவே ரத்த தன்மத்தை ஆனால் வத்திரும், இயற்கையாக வத்திரும். அந்த இயற்கையாக வத்த வைக்கிறதுக்கு நம்ம கால அவகாசம் கொடுக்குற அந்த 3 வார வைத்தியம் தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டு. நோயை புரிஞ்சுக்கிறது தான் வைத்தியம், நோயை வைத்தியம் பண்ணுறது வைத்தியம் கிடையாது. அதே மாதிரி மேஜர் ஹெட் இன்ஜுரி இருக்கா, நல்ல ரத்த கசிவு இருக்கா, அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சர்ஜரி தள்ளி போட்டு லேட்டாக பண்ணுறது முக்கியம் இல்லை, வந்தோடனே நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நல்ல அவுட்கம் இருக்குது. நம்ம வேலன் ஹாஸ்பிட்டலில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, பிரெயின் சர்ஜரி பண்ணுறதுக்கு, ட்ராமா சர்ஜரி பண்ணுறதுக்கு. ட்ராமா சர்ஜரி தனி எக்யூப்மெண்ட் ஃபீல்டு. அடுத்த பாயிண்ட், ட்ரக்ஸ். நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி வெளியுறது லைஃப் லாங் நியூரோ ட்ரக்ஸ் போடணும், காக்கா வலிப்பு வந்து நோயின்னு நினைக்கிறேன். காக்கா வலிப்பு ஒரு நோய் கிடையாது, ஒரு சிம்டம் தான், தலைவலி காய்ச்சல் மாதிரி. இப்போ தலை ரத்தம் அடிப்பட்டால் அதனால் வரதா காக்கா வலிப்பு, அது சரி பண்ணிட்டால் காக்கா வலி மாதிரியே ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். இதுதான் மேஜராக உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ். இங்கே என்ன சார், இப்போ சர்ஜரிக்கு என்ன சார் மைனஸ் பாயிண்ட் கேட்பீங்க? எல்லா சர்ஜரிக்கும் 10% ரிஸ்க் இருக்குது, ஆனால் நம்ம எவ்வளோ நீட்டாக பண்ணுறோமோ அந்த ரிஸ்க்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலே ஒரு 20-30 சர்ஜரி நம்ம இந்த கடந்த 2 மாதத்தில் பண்ணியாச்சு, ட்ராமா சர்ஜரி. ஸோ நான் கடைசி சொல்ல வந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்பட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வைத்தியம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்ல அவுட்கம் இருக்குது. எந்த ஹெட் இன்ஜுரியும் உயிருக்கு ஆபத்தான ஹெட் இன்ஜுரி கிடையாது, நம்ம பார்க்கும் கண்ணோட்டத்தில் மட்டும்தான் எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடிப்பட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து வர்றதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். மற்ற விஷயங்களை அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். தேங்க்யூ.